வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வத்தக்குழம்பு அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா, மழை நேரத்தில் காய்கறிகள் தட்டுப்பாடாக இருக்கும் போது நமக்கு கிடைக்காது அப்படிங்கும் போது இந்த வத்தல்களை யூஸ் பண்ணி நல்ல குழம்பு செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் வத்தல், கத்திரி வத்தலும் அப்புறம் வந்து மணத்தக்காளி வத்தல், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பாரம்பரியமான வத்தக்குழம்பு, செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் மழை நேரத்தில் நல்ல சுடு சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த வத்தக்குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரி வத்தல், கத்திரிக்காயோட வத்தல், கூடவே மணத்தக்காளி வத்தல், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டிருக்கேன், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இந்த கத்திரிக்காய் வத்தலை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா காஞ்சி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதனால் அந்த வத்தலை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த வத்தலை உள்ளே போட்டு ஒரு மூடி வச்சிடணும். ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த வத்தல் இருக்கும்போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு வாணலி வச்சுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும். அப்போ இந்த வத்தக்குழம்பு ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட அது கெட்டு போகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ ஒரு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது மூணும் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது அது ஒரு தனி சுவை கொடுக்கும். அதுக்காக இப்போ இந்த கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே வத்தக்குழம்புக்கு. சப்போஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை சின்ன வெங்காயம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம், நம்ம உரித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மூணையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஸோ ஒரு 1/4 பதம் இதில் இந்த வதக்குறதுலே வெந்துடும். இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி அது சேர்த்துக்குங்க, கூடவே 2 பச்சை மிளகாய், அதை அப்படியே 2 கட் உடச்சி உள்ளே போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் இப்போ சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம போட்டுறோம். இது நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால கழுவணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உள்ளே சேர்த்துடுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான மசாலா பொருள் எல்லாம் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூளில் எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம், அதுவே இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துரும். இப்போ அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் கூட வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். சில பேருக்கு வத்தக்குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நல்ல திக்காக கெட்டி குழம்பு மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மிதமான தீயில் மூடி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு, புளி நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதிக்கட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய கத்திரி வத்தல் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே போட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு, லேசாக எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச கத்திரி வத்தலை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மீடியமான ஒரு திக்னஸ் இருக்குது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், இருந்தாலும் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியான குழம்பு மாதிரி நான் செய்கிறேன், அதனால் மறுபடியும் அந்த மூடி போட்டுட்டு நல்ல சிம்மரில் ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறேன். ஸோ அது நல்ல எண்ணெய் கொதி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திக்காக நல்லா கொதி வரும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு கூட வச்சுக்கலாம்,
எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இப்போ 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல மணமான சுவையான பாருங்கள் அருமையான கத்திரி வத்தல் குழம்பு ரெடி. இது கூட நீங்கள் சுண்டை வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வத்தல், மாங்காய் வத்தல், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வத்தல், இப்படி எந்த வத்தல் உங்களுக்கு கிடைக்குதோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2-3 வத்தல் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்போட ருசி இன்னுமே அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தொண்டைக்கும் இதமாக இருக்கும். அப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு நல்ல பருப்பு துவையலும் சுட்ட அப்பளம், இது ரெண்டு இருந்தால் போதும். வேறு எந்த காய்கறி சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஒரு சூப்பரான பாரம்பரியமான வத்தல் குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.